श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्योमे सन्निधत्तां शिवासरि असुगुरुपरम्परायै नमः. ஏதோ மூணு ஸ்லோகம் ஆயிருக்கு. அந்த மூணாவது ஸ்லோகத்துல பொதுவா அவ சாங்கியன் சில கேள்விகள் கேட்க, இந்த ஏக விஜயானையும் ஏக விஜயானம் சர்வ விஜயானம் முதலியவற்றெல்லாம் அவன் கேட்டான். அது மாதிரி அதுக்கு மூணு திருஷ்டாந்தம் காமிச்சது, அதெல்லாம் கேட்டதுக்கு சமாதானம் சாதிச்ச. இப்படி சாங்கியன் சொன்ன விஷயங்கள்லாம் பொதுவா எல்லாத்துக்கும் பதிலடிச்சுட்டார். இப்ப என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, இந்த கடைசி ஸ்லோகத்தினால எப்படி எப்படின்னா, அச்சேதனமான பிரதானம் சாங்கியம் சொல்லக்கூடிய அச்சேதனமான பிரதானமானது ஜெகத்காரணமாக ஆக மாட்டாது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இந்த உபநிஷத்துல சத்வித்யை இருக்க உத்தாலகர் சேதகேதுவுக்கு சொல்லக்கூடிய உபதேசிக்கக்கூடிய வித்ய சத்வித்யை, அதுல எந்த எந்த சப்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த சப்தங்கள்லாம் பிரம்மத்தை ஜெகத்காரணமா சொல்லுமே தவிர்த்து அச்சேதனமான பிரதானத்தை சொல்றதுக்கு அது முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்ற. என்னென்ன சப்தங்கள் அப்படின்னாக்கா, ஆதேச அப்படின்னு இருக்கு. அவர் கேட்கிறார் உத தமாதேசம் அப்ராக்ஷியா, தம் ஆதேசம் அப்ராக்ஷியா, அந்த ஆதேசத்தை தெரிந்து கொண்டாயா, கேட்டு தெரிந்து கொண்டாயா, ஏன அஸ்ருதம் சுதம் பவதி, அமதம் மதம் அவிஜாதம் விஜாதம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எதை எந்த ஆதேசத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்கா, நமக்கு தெரியாததெல்லாம் தெரிஞ்சுடாயிடுமோ, கேட்காதெல்லாம் கேட்டதாயிடுமோ, நினைக்காததெல்லாம் நினைச்சதாயிடுமோ, அந்த ஆதேசத்தை தெரிஞ்சுடையான்னு கேட்டார். அந்த ஆதேசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னுக்கு சொன்ன கேட்டா சங்கராச்சாரியர் என்ன பண்ணார், ஆதேசம்னா கட்டளைன்ற மாதிரி அர்த்தம் பண்ணி போயிட்டார். ஆனா வெறும் கட்டளையை கேட்டுட்டியா அப்படின்னு சொன்னாக்கா அதனால சுவாரஸ்யம் வராது. வெறும் கட்டளை, அந்த அந்த கட்டளையை கேட்டுட்டியா, ஆஜ்ஞையை கேட்டுட்டியா, உபதேசம் ஆதேசம்னா உபதேசம்னு அர்த்தம், உபதேசத்தை கேட்டுட்டியான்னு சொல்லிட்டாக்கா அந்த உபதேசத்தை கேட்டதுனால எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுதான் ஆயிடாது. ஆனால் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுதான் ஆகும். ஏன்னா அப்பதான் திருஷ்டாந்தம் சரியா போகும். புரிஞ்சுவோங்க, ஆதேசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஆதேசத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரும் உபதேசம் தான் ஆதேசம் அவர் சொல்றார் பகவத்பாதர் ஹரிசங்கரர் உபநிஷத் பாஷ்யத்துல. இப்போ வெறும் உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டா, அதாவது இந்த பிரம்மத்தை பத்தி ஞானம் உண்டிதான் சொல்றது, ஞானம் தான் உபதேசம் அர்த்தம் ஆகிடும். அப்படி சொன்னாக்க என்ன விபரீதம் அப்படின்னா, இதை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுன்றதா ஆயிடலாம் அப்படின்றது. உதாரணம் என்ன சொல்றது, மண்ணை தெரிஞ்சுட்டா மண்ணுடைய விசாரங்கள்லாம் தெரிஞ்சு சொல்லலாம் கடகராவாதிகளை, சொர்ணத்தை தெரிஞ்சுட்டோன்னா அதுலேருந்து வர்ற ஆபரணங்கள்லாம் தெரிஞ்சு சொல்லலாம், இரும்பை தெரிஞ்சுட்டோம்னாக்க அதுலேருந்து வர சுத்தி கத்தி அவைகள்லாம் தெரிஞ்சு சொல்லலாம். இப்போ என்னாச்சு, உதாரணம் எது, ஞானம் மண்ணோட ஞானம் சொல்லலை, மண்ணை தெரிஞ்சுட்டா மூலப்பொருளை தெரிஞ்சுட்டோம்னாக்க அதனுடைய காரியங்களை தெரிஞ்சு கொள்ளலாம், அந்த மாதிரி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த உதாரணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கேயும் சொல்லணும், வெறும் ஞானம் வந்தால் போகாது, பிரம்மத்தையே தெரிஞ்சுக்கணும், பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். பிரம்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அனைத்து சேதனா சேதனங்களையும் சரீரமாக உடையது, அனைத்து சேதனா சேதனங்களும் நியந்தாவாக இருக்கிறது, அதுதான் பிரசாஸ்தா அந்த பிரவிஷ்ட சாஸ்தாஜினா நான் சர்வ ஆத்மா வாக்கியம். அது தைத்திரியாரண்யத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா வஸ்துவுக்கும் உள்ள போனுண்டு இவன் நியந்தாவாக இருக்கிறான். இன்னொன்று பின்னாடி வரப்போகுது, கார்கி வித்தியை வரப்போகுது. அந்த கார்கி வந்து கேட்கிறார் யாஜ்ஞவல்க்கியர் கிட்ட, யாஜ்ஞவல்க்கியர் ஹோவாச்ச அப்படின்றார், இந்த லோகங்கள்லாம் எதால பின்னப்பட்டிருக்கு, எதனால தாங்கப்படுறது அப்படின்ட்டு. ஏதஸ்யவா பிரசாசனே, ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி, சூர்யா சந்திரமசோ விதோ திஷ்டதா, இந்த அக்ஷரம் இருக்கே அக்ஷர சப்தவாச்சியான பரபிரம்மம், அந்த பிரம்மத்தினாலதான் அதனுடைய பிரசாசனம், அதன் அவனுடைய வீரியம் சங்கல்பம், அதனாலதான் இவைகள்லாம் தாங்கப்படுறது. ஏற்கனவே ஸ்லோகம் சொன்னோம் பாருங்க, தேவஸ்த சந்திராக்க நட்சத்திரம் கந்தி சோபூர்ணோதி வாசுதேவசிய வீரியேன விதிரதானி மகாத்மனஹா, இது எப்போ ஒரு வாட்டி சொல்லிருக்கோம். அந்த பரமாத்மாவான வாசுதேவன் இருக்கானே,
அவனுடைய வீரியத்தினால்தான் இவைகள் எல்லாம் தெரிஞ்சிக்கப்பட தரிக்கப்படுறது அப்படின்றது. ஆகவே அதே சப்தத்துக்கு இங்க பிரசாஸ்தா சாசனம் பண்றவன், நியந்தா பிரசாசிதா, இப்படி நமக்கெல்லாம் நியந்தாவாக இருக்கிறவன், நம்மளெல்லாம் நியமிக்கிறவன் அப்படின்னு அங்க அர்த்தம் பண்றேன். இந்த நியந்தாவாக இருக்கணும் தெரிஞ்சியா, அந்த நியந்தானே என்ன அர்த்தம், அவனோட சேர்ந்து நாம எப்பொழுதும் இருக்கோம். சரீராத்ம பாவம் வந்துடுறது. சரீராத்ம பாவம் தான் என்ன ஆகுது, அவன் நம்மளை நியமிக்கிறான், நாமெல்லாம் அவனால நியமிக்கப்படுகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் சேர்ந்தே சரீர லட்சணம் சொல்லிட்டதுனால, எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிறதுனால அது சூக்ம திசை ஸ்தூல திசை. இந்த சேதனம் அச்சேதனம் அதோட சேர்ந்த பிரம்மமே சூக்ம திசையில காரணமா இருக்கு, ஸ்தூல திசையில அது காரியமா இருக்கு. இப்படின்னு சொன்னதுனால காரணம்தான் காரியமா பரிணாமம் அடைகிறது. அந்த காரணம் சாங்கியம் சொல்ற பிரகிருதி இல்லை, பரமாத்மா, விசேஷமான பரமாத்மா எப்பொழுதும் தாங்கிட்டு இருக்கான் நம்மள. அதனால சூக்ம திசையா இருந்தது ஸ்தூல திசையா மாறிடுச்சு காரிய திசையில. அதனால அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படின்னு ஆதேசம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஆத்மசப்தம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஆத்மோதீதி ஆத்மா, எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கிறது சர்வேஸ்வரன். நம்ம அத்தனை பேருக்கும் அந்தர்யாமியா இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கான் அவன். தேர்மே வாசனாசு வேதஸ்திய வாசி தந்தே ஜகத்திரையும் அப்படின்றமோ இல்லையோ, எல்லா பூமியிலையும் எல்லா பிரபஞ்சத்திலையும் அவன் தான் உள்ள போகணுன்னு இருக்கான். நாராயண சக்திக்கு அதான் அர்த்தம் சொல்லணும். இப்படி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கானோ இல்லையவன், இதுதான் ஆத்ம சித்தார்த்தம். இன்னொன்னு ஆத்மா அப்படின்னாக்கா லோகத்தை சேதனத்தை தான் சொல்லும், ஞானத்தோட கூடிய சேதனத்தை தான் சொல்லும். ஆகவே அந்த சேதனத்துக்கிட்டதான் இதெல்லாம் போகுமே தவிர்த்து நீ சொல்ற மாதிரி பிரதானத்துக்கிட்ட போகாது. அந்த வாக்கியம் ச ஆத்மா சேத சேதோ, ஏசத ஆத்மா, உனக்கு இவன் தான் ஆத்மா, ஏ சேத கேதுவே சொல்லி தத்துவமசி அப்படின்னு அங்க சொல்லிட்டு போயிடுச்சு. இப்படி ஆத்மான்னு சொல்லிடுச்சு. இப்படி ஆத்மான்னு சொன்னதுனால ஆத்மசப்தம் சேதனை காந்தமா தான் இருக்கும். நீ சொல்ற மாதிரி பிரதானத்தை சொல்லவே சொன்னாது, பிரதானத்தை சொன்னதுனால அச்சேதனத்துக்கு காரணத்தும் சொல்ல முடியாது. ஆதேச ஆத்ம சுசப்தைகி, சுசப்தம் இருக்கு, தன்னையே போதிக்கக்கூடிய சில சப்தங்கள்லாம் இருக்கு. ஸ்வம் அபீதோ பவதி அப்படின்னு அங்க இருக்கு. ஸ்வம் அபீதோ பவதினாக்கா தங்கிட்டே எல்லாம் ஒன்னா பிரளயத்தை அடைஞ்சிடுறதுன்னு அர்த்தம். இப்படி இந்த சுசப்தம் இருக்கு, ஸ்வம் அப்படின்றதான் இருக்கிறதுனால இவர்கள் அத்தனையுமே சுசப்தம் என்ன, ஆதய சப்தம் என்ன, ஆத்மசப்தம் என்ன, இந்த மூணு சப்தங்கள்னால ஸ்வம் அப்படின்னு சொன்னதுனால ஸ்வம் அபீதோ பவதி, தானே பிரளயத்தை அடைந்தவனா ஆகினான். பிரளயத்தை அடைந்தவன் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பிரம்மமே சூக்ம ஸ்தூல திசையா இருந்தது, இப்ப சூக்ம திசையா மாறிடுச்சு, தங்கிட்டே எல்லாத்தையும் உள்ளடக்கின்றிருக்கு அப்படின்னு அர்த்தம். மண்ணும் மலையும் அப்படின்னு ஆரம்பிச்சு பொய்யாழ்வார் சாய்க்கிறார். இத்தனை ஒன்று குழந்தை வடபத்திர சாயியா இருக்குது, சின்ன ஆலையில ஆழிலை கிருஷ்ணன் அதில் படுத்துட்டு இருக்குது, வாயை திறந்தது, பிரபஞ்சம் அத்தனையும் உள்ள போயிடுத்தான். இத்தனை பிரபஞ்சம் உள்ள உள்ள போச்சு, அதுக்கு அவ்வளவு பெருத்தும் வாய் இருக்கா அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். அந்த மாதிரி பரமாத்மா கிட்ட எல்லாம் சும் அப்படி பகதி, தங்கிட்டே எல்லாமே அடக்கி கொடுத்தது இப்படின்னுட்டு சுசப்தம் அங்க இருக்கு. இப்படி மூணு சப்தம் இருக்கு. இந்த மூணு சப்தங்களும் எங்க எங்க வரும் தெரியுமா, வந்து பரமாத்மா கிட்டதான் வரும், அச்சேதனத்துக்கிட்ட வரவே வராது. அச்சேதன மீதி எதுக்கிட்டே அன்வயிக்காது. ஆதய சப்தம் ஜீவன்கிட்டே வராது, ஆத்மசப்தமானா வரலாம், ஆனால் ஆதய சப்தமோ சுசப்தமோ பரமாத்மா கிட்டதான் வரும். ஆத்மசப்தம் வந்தாலும் கூட வியாபிச்சிருக்கிறதுன்ற அர்த்தத்துல வராது, கேவலம் ஒரு ஆத்மா ஜீவனாத்மா அப்படின்னு சொல்றதுதான் வரும். அதனால பொதுவா நிருபாதிகமான ஆத்மா எது அப்படின்னாக்கா பரமாத்மா நிருபாதி, எப்பொழுதும் எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கிறதுன்றது பரமாத்மாவான் முடியும். ஆனால் நாமளோ
இந்த சரீரத்தை எந்த சரீரத்தை எடுத்துருக்கோமோ அதுக்கு ஒண்டிதான் ஆத்மாவா இருக்க முடியும். என்னுடைய கிரகணி, என்னுடைய குழந்தைகள், அவள் எனக்கு நியாமியமா இருக்கலாம். அப்படி நியாமியமா இருந்தா கூட அவளுக்கு நான் ஆத்மாவாக இருக்க முடியாது. ஆதரனால நமக்கு அது அன்னைக்கு அன்னைக்காது. பரமாத்மாவுக்கு தான் அந்த ஆத்ம சுத்தமும் வரும். அதனால அனன்யதா சுத்தமான லிங்கங்கள் இந்த மூணும். அதை அது ஒண்டி போருமா அப்படின்னு, அது ஒண்டி போராது. இன்னும் எனக்கு தத்துவமசின்னு சொல்ல எடுத்து, தத்துவமசி அப்படின்னாக்கா ஸ்வம் அப்படின்னாக்கா ஜீவன். அதாவது அங்க சேதகேதுவா சொல்ற உத்தாளுக்கு ஸ்வம் அப்படின்னா நீ, அத்தாத்து பரமாத்மாவை அசி இருக்கிறாய். இப்ப எப்படி அன்வைக்கிறது? ஸ்வம் தத்து அசி, அசின்னா இருக்கிறாய்னு அர்த்தம். ஸ்வம் அப்படின்னாக்க நீன்னு அர்த்தம். தத்துனா ஆத்மா பரமாத்மான்னு அர்த்தம். இது எப்படி அன்வைக்கும் அப்படின்னு கேட்டு, இது அன்வைக்குதான் அன்வைத்தாகணும். எப்படி அன்வைக்கும் அப்படின்னா, ஸ்வம்னாக்கா ஜீவவர்க்கம் அத்தனையும் சேர்த்துக்கப்படுறது. ஜீவன்கள், லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் அனைத்தும் ஸ்வம் அப்படின்றதுனால சொல்லப்படுது. அந்த ஸ்வம் அப்படின்ற விஸ்வசப்தம், அதனால சொல்லப்பட்ட ஜீவன்கள் அனைத்திற்கும் அனைத்தும் இவனுக்கு சரீரமானது பரமாத்மாவுக்கு. ஆகவே உன்னை சரீரமாக உடைய தது பரமாத்மாவாக இருக்கிறாய். அசி அப்படி இருக்கிறாய் எப்படி சொல்ல முடியும்? இருக்கிறான்னு நம்ம சொல்லலாம். இருக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும்னா, அது சப்தஸ்வரூபம். அது சப்தஸ்வரூபம்னாக்கா நீன்னு சொல்லிட்டா இருக்கிறான்னு சொல்ல முடியாது. நீ இருக்கிறாய் அப்படின்னு தான் சொல்லணும். அகம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மின்னா என்ன அர்த்தம்? நான் பிரம்மமாக இருக்கிறேன். உண்மையில என்ன அர்த்தம்? என்னை சரீரமாக உடையவன் அவன் பிரம்மம். அப்படிப்பட்டவனாக நான் இருக்கிறேன்னா பிரம்மம் தான் இருக்குன்னு அர்த்தம். இப்ப அகம் அப்படின்னு சொல்றது நான் அப்படின்றது விசேஷணமா போயிடும். பிரம்மான்றது விசேஷமா போயிடும். ஆனால் அகம் நான் அப்படின்னு சொல்லிட்டதுனால அங்க அஸ்மின் தான் வர முடியும். இலக்கண பிரகாரம், சம்ஸ்கிருத கிராமர் பிரகாரம் அங்க அகம் அப்படின்னா அஸ்மி, அசி அப்படின்னா இருக்கிறாய். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்றோம். ஃபர்ஸ்ட் பர்சன் அகம் சொல்லணும், செகண்ட் பர்சன்னா தொம் சொல்லணும், தேர்ட் பர்சன்னாக்க தத்து அப்படின்னு சொல்லணும், அல்லது சஹா அப்படின்னு சொல்லணும். இப்போ தொம் அப்படின்னு வந்துருச்சுனாக்க அந்த இடத்துல வந்து அதனாலதான் பாருங்க, ஐ அம் அப்படின்னு சொல்றோம், யூ ஆர் அப்படின்னு சொல்றோம், ஹீஸ் அப்படின்னு சொல்றோம். எனக்கு இங்கிலீஷ் சொல்ல தெரியல, சரியா என்னன்னு தெரியாது, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல சொன்னாக்கா நான் இருக்கிறேன், நீ இருக்கிறாய், அவன் இருக்கிறான். இப்ப நான் இருக்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன் தான் சொல்லணும் இலக்கண பிரகாரம். நீ அப்படின்ட்டு இருக்கிறான்னு தான் சொல்லணும், அவன் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். உத்தேசம் சேதகேதுவா சொல்ற இரவல், அப்ப நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னா உன்னை சரீரமாக உடைய பரமாத்மாவாக இருக்கிறாய். வசதாக என்ன அர்த்தம்னா, உன்னுடைய உன்னை சரீரமாக உடைய பரமாத்மா இருக்கிறது. இதான் சமாதானம் இந்த இடத்துல. இப்படி துவம் தத்து அசி அப்படின்னு இருக்கு. இப்படி சொன்னதுனால இந்த ஜீவனும் பரமாத்மாவும் அப்படின்னு சொன்னதுனால இது அச்சேதனத்துக்கு இது வராது. இந்த வரையும் தெரிஞ்சுக்கோங்க. தொன் தத்து அசின்னு சொன்னதுனால இந்த ஜீவனை சொல்லிட்டோ, ஜீவன் வந்து அச்சேதனமா இருக்குன்னு சொல்ல முடியாதே. பரமாத்மாவா இருக்குன்னாக்க சரீர சரி சரியாத்மாவும் சொல்றோம், அதனால இது இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனா இது சொல்லவே முடியாது. இப்போ தத்து தொன் அசி அப்படின்னு சொன்னதுனால இப்ப தொன் அங்க விஸ்வசப்தம் இருக்கு, மீன் இருக்கு, அதனால அசின்னு தான் அங்க இலக்கண பிரகாரம் சொல்லணும். அது பிரதானத்துக்கு வராது. ஏன்னா ஒரு சேதனத்தை சொல்லி அந்த சேதனமாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாக்கா அது பிரதானம், ஒரு அச்சேதனம் பிரகிருதி. அதுக்கு போய் எப்படி வரும் அன்மைக்கும்? அதுவே வரவே வராது. இன்னொன்னா ஐக்கியமோ, அது விசிஷ்ட ஐக்கியமோ சுரூப ஐக்கியமோ, நாம எல்லாம் விசிஷ்ட அத்வைதிகள். அந்த பட்சத்திலையும் சரி, அல்லது அத்வைதி சொல்ற சுரூப ஐக்கியம் அத்வைதன்றாவா, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு எப்படி ஆனாலும் வந்து போட்டோம். அந்த இடத்துல சேதனமும் அச்சேதனமும் ஒன்னா ஆக்க முடியாது. பரமாத்மாவும் ஜீவனும் சொல்லச்சு அங்க சரியா இருக்கும். அதனால
உங்க உங்க சித்தாந்த பிரகாரம் அது வராது, சாங்கியம் சொல்ற பிரகாரம் அது வரவே வராது அப்படின்னு சொன்னார். இன்னொன்னு நீங்க இது இருக்கு, அனேன ஜீவேன ஆத்மனா அந்த அகம் இமாஸ்தி ஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனான் உத்ரவிசிய நாமரூபே வியாகரவாணி அப்படின்னு இருக்கு. அது என்ன அர்த்தம்? ஹந்த அதுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இவர் சொல்ற வந்து அனுசா சத்தான சோதனை சொல்லச்ச ஹந்த ஹரிஷேன பம்பாயாம் அப்படிங்கிற ஹந்த என்ன ஐயோன்னு அர்த்தம். அது வந்து ஆச்சரியத்திலையும் வரும், அந்த மாதிரி சந்தோஷத்திலையும் வரும், அல்லது கருணையிலையும் வரும். இதுக்கு கருணை இருக்கு, ஆச்சரியம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு, சந்தோஷம். ஏன் அப்படின்னாக்கா கருணை என்னன்னாக்கா, ஐயோ இந்த ஜனங்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறதே, நான் எப்படியாவது சிருஷ்டி பண்ணி எல்லாத்துக்கும் சரீரத்தை கொடுத்து இந்திரியத்தை கொடுத்து உபாயத்தெல்லாம் நொட்டிக்க வச்சுட்டேன்னாக்கா அப்படின்லாம் இதுக்கு சங்கல்பம் பண்றது. இப்படி பண்ண போறோம்னு சொன்னா இதுக்கு ஆனந்தமா இருக்கு. அதே மாதிரி இப்படி சொல்றதுனால அவைகளுக்கு அவனுக்கே ஆச்சரியமா இருக்கான், எப்பேற்பட்ட சிருஷ்டி நாம பண்றோம் அப்படின்னு. இப்படி அந்த அனுஷனுக்கும் அதான் முக்கிய அர்த்தம், ஆனந்தத்திலையும் அருஷம் சந்தோஷம், அப்புறம் கருணை அனுகம்பா, இந்த ரெண்டு இருக்கு. இது ரெண்டு இருக்கிறதுனால இந்த ஜீவனுக்கும் ஜீவ வர்க்கங்களுக்கெல்லாம் நாம நல்லது பண்ண போறோம்னு மகிழ்ச்சி எல்லாம் இருக்கு. இதான் அங்க சொல்றது. அப்ப சொல்லச்ச அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிசிய அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் சொல்லச்ச என்னை சேர்ந்த ஜீவன், என்னை சேர்ந்தனா என்ன அர்த்தம், என்னை ஆத்மாவாக உடைய இந்த ஜீவனை கொண்டு அனுப்பிரவேசம் பண்ண போறேன். எப்படி பாருங்கோ, நான் எங்க இருக்கேன், இந்த உடம்புக்குள்ள இருக்கேன், இந்த உடம்புக்குள்ள நான் உள்ள பூந்துட்டேன், அருதயத்துக்குள்ள. அவன் என்ன பண்ணிட்டான், எனக்குள்ள பூந்துட்டான். இப்போ உடம்பு வெளில இருக்கு, அதுக்குள்ள ஹிருதயம், அந்த ஹிருதயத்துக்குள்ள நான் இருக்கேன், எனக்குள்ள பரமாத்மா உள்ள பூந்துட்டு இருக்கான். இப்போ என் துவாரா இந்த சரீரத்தை உள்ள பூந்துட்டானோ, அந்த மாதிரி இங்க தனக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய தனக்கு சரீரமாக உடையவன், தன்னை ஆத்மாவாக உடையவன், தனக்கு சரீரமாக உடையவன், தன்னை சரீரம் தனக்கு சரீரம் எது ஜீவன், அவனுக்கு ஆத்மா பரமாத்மா. இப்படி பரமாத்மா என்ன பண்றது, தன்னை ஆத்மாவாக உடைய இந்த ஜீவனை கொண்டு அனுப்பிரவேசம் பண்றது அப்படின்னு சொல்லிருக்கு. அங்க கூட எப்படி சொல்லிச்சேனாக்கா, அனுப்பிரவேசத்துல ஜீவன் ஜீவத்வாரமா ஜீவனை கொண்டு பிரவேசம் பண்றான், உள்ளுக்குள்ள பூந்துக்கிறான், அனுப்பிரவேசம் பண்ணுச்சு. அது கூட எப்படின்னாக்கா ஒரு அம்பு மாதிரி, ராமனால் அம்பினால் ராவணன் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொன்னா, இப்ப ராமனால் அம்பு பானத்தால் அம்பினால் அப்படின்னு சொல்றோம், ரெண்டுத்திலையும் மூன்றாம் வேற்றம் இருக்கு. ஆனா ராவணால் சொல்லச்சு அங்க கர்த்தா, கர்த்தா கொன்றவன் ராமன், கொல்லப்பட்டவன் ராவணன் கர்மா. ஆனால் அப்பானத்தால் அம்பினால் அம்பு என்ன அர்த்தம், பானம் மொழியோ, அது மூணாம் வேற்றம் இருக்கு, அது உபகரணம்னு அர்த்தம், கரணம் கருவி, ஒரு கருவிதான். ஆனால் ராமேன பானேன ராவணோ ஹத அப்படின்னு சொன்னாக்க, ராமேன ராவணனாகிய கர்த்தாவினால் பானேன அம்பாகிற கருவியினால் ராவணோ ஹதகா, ராவணானவன் பதம் பண்ணப்பட்டான் அப்படின்னு சொல்றோம். ஆகவே இது அத்தனை எங்க புரியுது அப்படின்னாக்கா, ஜீவனை கொண்டு அனுப்பிரவேசம் பண்றேன்னாக்கா ஜீவன் கருவியா இருக்கான், அதாவது பரமாத்மா பிரயோஜக கர்த்தா, இவன் பிரயோஜக கர்த்தா. பகவத்கீதையில வந்து பாருங்கோ, நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சன், அர்ஜுனா நீ நிமித்த மாத்திரம், ஒன்ன ஒரு கருவியை வச்சுன்னு இந்த லோகத்தை பாரத்தை குறைக்க போறேன் நான் அப்படின்னு பிரமாண சங்கல்பிச்சுடுறாரு. இப்ப என்னாச்சு, பாச பாமத்தியில சொல்றாரு, பிரயோஜக கர்த்து சாட்சாத் கர்த்தா கரணம் பவதி அப்படிங்கிறார். வந்து ராஜா சொல்றான், நான் என்ன பண்றேன் தெரியுமா, இந்த ஒற்றர்கள் இருக்காளே ஸ்பைஸ் ஓடுகிறாள், அவளை கொண்டு பரபல சங்கலையானி, இதர ராஜா இருக்கானே அவனுடைய சைன்யத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப இவன் தெரிஞ்சுக்கிறான், ஆனா இவனா தெரிஞ்சுட்டானா, ஒற்றர்களை கொண்டு தெரிஞ்சுட்டான்,
இப்போ ஒற்றர்கள்ன்றது இவனுக்கு வேணும் சேருவா. அவளை வந்து பிரயோஜ்ய கர்த்தாக்களாக கொண்டு இவன் பிரயோஜக கர்த்தாவா இருக்கான். அவ தான் போய் ஒற்றர் நின்றா அவளை கொண்டுதான் இவன் தெரிஞ்சுக்கிறான். ஆனாலும் கூட இங்க பரமாத்மா தான் அந்த ராஜா தான் பிரயோஜக கர்த்தா. இப்ப அவன் வெறும் கருவி. அந்த மாதிரி பரமாத்மா தான் இங்க பிரயோஜக கர்த்தா, சாட்சாத் கர்த்தா. ஜீவன் இருந்தாலும் ஜீவன் இங்க கருவியா தான் இருக்கான். இப்படி கருவியா இருக்கிறதுனால, உபகரணமா இருக்கிறதுனால இவன் வந்து கரணமாக இருக்கலாம், உபகரணமா மாறிடுறான் அப்படின்னு சொல்றது. அதனால இவன் வந்து இந்த இந்த உத்தம புருஷன் அகம் அப்படின்னு இருக்கு. அகம் அப்படின்னு அங்க இருக்கிறதுனால நான் நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அங்க. அந்த அகம் நான் இந்த பூதங்களை, பஞ்சபூதங்கள் இருக்கு இவைகளை, இந்த ஜீவன் எனக்கு சரீரமாக உடைய, என்னை ஆத்மாவாக உடைய இந்த ஜீவன்களை கொண்டு உள்ளே பூந்து நாமரூபி ஆகரணம் பண்ண போறேன். தேவதை, மனுஷியன், மிருகங்கள் அப்படின்லாம் நான் நாமம் கொடுக்க போறேன். அவைகளுக்கு ரூபம், சரீரத்தை கொடுக்க போறேன். அதுக்கோசரம் திருவிருதம் திருவிருதம் ஏகைகாம் தரவான், திருவருத்கரணம் பஞ்சீகரணம் பண்ண போறேன். சுத்தமான இவைகளை கொண்டு, பூதங்களை கொண்டு ஒன்றும் காரியம் பண்ண முடியாது. அவைகளுக்கு ரொம்ப என்ன பண்றாரு அப்படின்னாக்க பஞ்சீகரணம் பண்றாரு. பஞ்சீகரணம்னா என்ன அர்த்தம்? ஒரு பூதம் எடுத்துக்கிறார், இப்போ அஞ்சு பூதங்கள் ஆகாசத்தை எடுத்துக்கிறார், அதை ரெண்டா பிரிக்கிறார். 50% ஒரு ஒரு பாகம் எடுத்து வச்சுடுறார், இன்னொரு 50% குறையோ அதை நாளா பிரிக்கிறார். 12.5% 4 12 48 4 2 50% ஆகிடுறது. இப்போ 4 பாகமா பிரிச்சார் இல்லையோ, இப்படி ஒவ்வொரு பூதத்தையும் எடுத்துடுறார், பிரிச்சு விடுறார். ஆகாச பூதத்தை ரெண்டா பிரிச்சார், அது 50% ஒரு பக்கம் இருக்கு, மீதி 50% 4 பாகமா தனியா எடுத்து வச்சுட்டார். இப்போ தனியா எடுத்து வச்சுடுவே 50% தான் ஆகாசம் இருக்கு, மீதி 50 என்ன பண்றதுன்னாக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு பூதத்தையும் பிரிச்சார் இல்லையோ. வாயுவில் 4 12 பாகம் இருக்கு, 4 12 பாகத்தை ஒரு 12 பாகத்தை ஆகாசத்துக்கு கொடுக்குறாரு வாயுலேருந்து, இன்னொரு 12 பாகத்தை கைலத்துக்கு கொடுக்குறார், இன்னொன்னத்தை ஜலத்துக்கு கொடுக்குறார், இன்னொன்னத்தை பிருத்திவிக்கு கொடுக்குறார். அதே மாதிரி ஆகாச 4 இருக்கு, ஒன்னுத்த வாயுவுக்கு, ஒன்னுத்த தேஜஸுக்கு, இன்னொன்னத்தை பிருத்திவிக்கு ஜலத்துக்கு, எப்படி 4 பிரிச்சுடுது. அப்புறம் தேஜஸ் பிரிக்கிறார், அதை முன்னாடி 2 பின்னாடி 2, ஆகாசம் வாயு ஜலம் பிரதிவி. இப்படி 5 பூதத்தையும் பிரித்து 50% அந்தந்த பூதம் இருக்கும், மீதி இருக்கக்கூடிய 50% நாளா பிரிக்கப்பட்டு 4 பூதத்திலையும், ஆகாச பூதத்தினுடைய 12 12 பாகம் 4 12 பாகம் இருக்கு, அது மீதி 4 பூதங்களுக்கு போறது. வாயுனுடைய அந்த 4 12 பாகம் வாயுவை தவிர்த்து மீதி 4 போறது, கேதத்தினுடையது தவிர்த்து மீதி 4 போறது, ஜலத்தினுடையது மீதி 4 போறது, பிருத்வி 4 மீதி 4 போறது. இப்படி போயிடுவே என்னாருதுனாக்கா எல்லா வஸ்துக்களிலேயும் எல்லாமே இருக்கு. இப்போ அதனாலதான் நாம் ஒரு கல்லு அதில் போயிட்டே இருக்கும், கல்லு பல பலன்றது, ஆஹா ஏதோ ரத்னம் அல்லது வைரம் அல்லது சொர்ணம்னு எடுக்க போறோம். அப்ப முன்ன அதெல்லாம் ஒன்னல்ல அப்படின்னு நமக்கு பழமொழி வந்துடுறது, பார்த்தா அது இல்லை. அப்படின்னு ஏன் தெரிஞ்சது? அந்த கல்லுல 50% பிரதிவி இருந்தாலும் ஒரு 12% இது இருக்கோல்லையோ தேஜஸ், அது படபடக்கிறது. அது மாதிரி காணல் நீர்ன்றோம், வெயில் காலத்துல தூரத்துலேருந்து பார்த்தா ஜலம் இருக்க மாதிரி இருக்கும், கிட்ட போய் பார்த்தா ஜலம் இருக்காது. ஆனா அந்த இடத்துல பூமியா இருந்தா கூட அந்த இடத்துல ஜலத்தினுடைய 12% இருக்கு, அதனால அந்த இடத்துல ஜலம் இருக்க மாதிரி தெரியுது. இப்படி பஞ்சீகரண பிரக்கிரியா இதான். தாசாம் தாசாம் திருவதம் திருவதம் ஏகைகாம் கரவாணி, திருவுத்கரணம் பஞ்சீகரணம் சப்தீகரணம்லாம் அதுக்கு பேர். இப்படி பண்ணிவிட்டு பரவாயில், இப்படி பண்ணிவிட்டாக்கா என்ன ஆகுது? எல்லா வஸ்துக்குள்ளையும் எல்லாம் இருக்கு. அதனால நம்ம உடம்பு எடுத்துக்கோங்க, இப்போ பௌதிக காயம் அப்படின்றோம், பாஞ்ச பௌதிக காயம், 5 பூதங்களுடைய அம்சமும் நம்ம உடம்புல இருக்கு. அதில் எது அதிகமாக இருக்கோ அதை கொண்டு லோகத்தில் விவகாரம். மண்ணு மண்ணுன்றோம், மண் எடுத்துருந்தோம்னாக்கா அதில் ஜலமும் இருக்கு, தேஜஸும் இருக்கு, வாயுவும் இருக்கு, ஆகாசமும் இருக்கு. ஆகாசம்னா வெற்றிடம்,
கேல்சியம்னாக்கா பளபளக்கிறது, அந்த மாதிரி ஜலம் நகர ஈரப்பதம் எல்லாம் இருக்கு. ஆனா அதிகமான அம்சம் இருக்கிறது மண்ணு தான். ஜல விஷயத்துல அது மாதிரிதான், ஜலம் வந்து அதிகமா இருக்கும். ஒரு சொர்ணத்தை எடுத்துட்டாக்கா அந்த சொர்ணம் பளபளபளன்னு ஜொலிக்கிறது எப்பொழுதும். அதனால அந்த சொர்ணத்துல தேஜோ மகாபூதம் அதிகமா இருக்கு, நீதினா கம்மி தக்குவா இருக்கு, குறைவா இருக்கு. இந்த மாதிரி பஞ்சீகரணம் இப்படி பண்ணி அவன் என்ன பண்ணலாம் தெரியுமா? பகவான் அதை சொல்றது, அகம் நான் நாமரூபங்களை செய்ய போகிறேன். அதே மாதிரி பஞ்சீகரணத்தை திருவுத்கரணம், திருவுத்கரணம்னாக்கா மூணு பூதங்கள், ஆகாச வாயு கண்ணில் தெரிகிறது இல்லையோ, அதனால திருவுத்கரணம். அதையும் சேர்த்துண்டா பஞ்சீகரணம், மகத்து அகங்கார சேர்த்துண்டா சத்தீகரணம். இப்படி இவைகளை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இப்படி வாக்கியம் இருக்கிறதுனால அந்த ஆதய சப்தம் இருக்கு, ஆத்ம சப்தம் இருக்கு, ஸ்வம் அப்படின்னு சுசப்தம் இருக்கு. அது மாதிரி இந்த இது இருக்குது, அணியன ஜீவேன அப்படின்னு இருக்கு, அகம் அப்படின்னு இருக்கு, யாகரவாணி உத்தம புருஷன் இருக்கு, அதாவது ஃபஸ்ட் பர்சன் இருக்கிறது. இவைகள்னா இந்த அன அதே அகம் சப்தத்தினால சொல்லப்படுறது இது ஜீவன் பரமாத்மா. இங்க பரமாத்மா பொதுவா நம்ம அகம் அப்படி நான் 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 சொன்னாக்க ஜீவனை, பரமாத்மா சொல்றதுனாக்க அது சொல்லி சொன்னது அகம் சொல்றது. இந்த வாக்கியத்துல அகம் இருக்கு. இந்த அகம் சொல்லப்பட்ட பரமாத்மாவானது நான் அப்படின்னு சொல்லி பரதேவத்தை, அந்த தேவதையானது என்ன பண்ணிட்டுன்னா அசேதனங்கள் இருக்கக்கூடிய மகாபூதங்கள் அந்த எது சிருஷ்டிக்கப்படுறதோ அது உள்ள போய் பூந்துன்றது அனுப்பிரவேசமாக. எப்படி பூந்துன்றது? இது ஒண்ணு இருக்கு, அனுப்பிரவேசம் சொல்லப்பட்டது, நாமரூபங்களை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டது, அகம்னு சொல்லப்பட்டது, அனையன ஜீவேன்னு சொல்லப்பட்டது, ஆத்ம சப்தம், ஆதய சப்தம், ஸ்வம் அப்படின்னு ஒரு சப்தம். அது மாத்திரம் இல்லாம ஏக ஏக விஜயான சர்வ விஜயானம் இவைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஏக விஜயானம் நிறையவாடு சொல்லியாச்சு. அடுத்தது சர்வ தாதாத்மியம்னு ஒண்ணு இருக்கு, ஐகதாத்மிகம் சர்வம் ச ஆத்மா தத்துவம் சேத கேதோ அப்படின்னு வாக்கியம் வருது. ஐதது ஆத்மியம் சர்வம், ஐதது இந்த இதெல்லாம் இருக்குது, இந்த பிரபஞ்சம் முழுக்க அனைத்துமே ஐதது ஆத்மியம், அவனை ஆத்மாவாக உடையது, அல்லது இவனை பரமாத்மாவை ஆத்மாவாக உடையது. சச்சப்த வாக்கியமான பரமாத்மா இருக்கானே அவனை ஆத்மாவாக உடையது அப்படின்னு சொன்னா என்ன எடுத்து? இப்போ ஆத்மாவா இந்த பிரதான் இருக்க முடியாது, ஆத்ம சப்தமே இருக்குது. ஆத்மியம் அவனையும் ஆத்மாவாக, அந்த பரமாத்மாவே ஆத்மாவாக உடையன இந்த அனைத்தும் பிரபஞ்சமும், அதனால எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கிறதுன்றது சாங்கியம் சொல்ற பிரகிருதி அச்சேதனம், அது வரவே வராது. எப்படின்னா சொன்னதுனால இன்னும் நிறைய சலகைகள்ல நிறைய சாகைகள்ல இது மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள் சாகாந்திரங்கள்லாம் சொல்றது. அது பிரம்மவிதா ஆத்மோதிபரம் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம இந்த மாதிரிலாம் இருக்கு. சோ காமயத்தை பகவத்யாம் பிரஜா ஏஏபி சஹா அந்த பரமாத்மாவானவன் அவன் சங்கல்பிச்சான் என்னென்ன பகவத்யாம் பிரஜா ஏஏபி பலவாக ஆகப் போகிறேன், அதுக்கோசம் விசேஷமா சமஸ்ட திட்டியை பண்ண போறேன், சதாத்மானம் சுயம குருத அப்படின்லாம் இருக்கு. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சொல்றது. அது மாதிரி புராணங்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னாக்கா அங்கேயும் அது மாதிரியே இருக்கு. பெருமானே சொல்லிட்டு போயிட்டார், அகம் சர்வசிய பிரபவா பிரளயா, நான் தான் எல்லா இந்த பிரபஞ்சத்துக்கும் பிரபம் உற்பத்தி ஸ்தானமா இருக்கேன், நானே எல்லாத்துக்கும் பிரளய ஸ்தானமா இருக்கேன், எல்லா ஜெகத்துக்கும் நானே உற்பத்தி ஸ்தானம், நானே பிரளய ஸ்தானம்னா பெருமான் சொல்லிட்டார் ஸ்மதிகள்ல, பகவத்கீதையில சொல்லிட்டார், சுப்புராணாதிகள் சொல்லிருக்கார், இப்படி எல்லாம் சொல்றக்கோ இல்லையோ. இப்படி சொன்னதுனால அவன் தான் பகுத்தியாம் சொல்லி சங்கல்பம் பண்றான், அவன் தான் இந்த லோகத்துக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கலாம் அப்படின்னுட்டு தெரிஞ்சின்றவன் அவன் தான், கொஞ்சம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கான் அவன். ஏன்னா சர்வஜன் எஸ் சர்வஜன் சர்றது அது பிரதானத்துக்கு இல்லையே. அது மட்டும் இல்ல, அவன் லோகத்துக்கெல்லாம் சரீரியா இருக்கான், லோகத்தையே சரீரமாக உடையவனா இருக்கான் அவன். இப்படிலாம் இருக்கிறதுன்றது எத்தனை யுக்திகள் இங்க, அதாவது நீ என்னன்னு நீ சொன்ன திருப்பி திருப்பி ஒரே ஒரு அனுமானம்,
இந்த லோகமும் மூணு குணங்களோடு கூடினதா இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி காரணம் சொல்லணும், அது பிரகிருதிக்கு தான் வரும்னு நீ சொல்லிட்டு இருந்த. அதையே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னாக்கா, இத்தனை இந்த ஒரு பெரிய ஒரு யுக்தி நீ சொல்ற, ஆனால் அதுலேயே உனக்கு இடிக்கிறது. ஏன்னா சேதனமும் இந்த ஜெகத்தில் இருக்கே. இப்போ பிரதானமான அச்சேதனத்தை தெரிஞ்சுட்டாக்கா சேதனம் வந்துருமா மாதிரி, சேதனத்தை தெரிஞ்சுட முடியுமா? ஆனால் பரமாத்மாவை தெரிஞ்சுருந்தா வருமா நீ திருப்பி கேட்கலாம் எங்களை முடியும். ஏன் அப்படின்னாக்கா, சூக்மதை செய்யல சேதனா சேதனங்களை சரீரமாக உடைத்து தான் இருக்கிறது. சூழத்தை செய்யல அவைகளையே பெருசாக சேதனா உடைத்து தான் இருக்குது. இப்படி சேர்ந்தே தான் பார்க்க முடியும், பிரிக்கவே முடியாது. இப்படி இருக்கிறதுனால இவன் எல்லா விதத்தினாலையும் பரமாத்மா தான் இங்கே சத்தத்துவாச்சனாக இருப்பான். நீ சொல்கிற மாதிரி சாங்கியம் சொல்கிற பிரகதி இருக்கவே முடியாது. அப்படி பிரகதி இருக்கவே முடியாதுன்னு சொல்றதுனால இந்த வாக்கியத்தில் இந்த சகைய சௌமியர் வகிற ஆசீத் ஏகமேவா திவ்யம் அப்படின்னு இருக்கு. அதில் சொல்லப்பட்ட சத் அப்படின்ற சத்தத்தினால எது சொல்லப்படுறது அப்படின்னா பரமாத்மா தான். அப்படி சொன்னதுனால என்ன எடுத்துனாக்க, சதேவ ஆசீர் ஏக்கமாக ஏக்கமேவ ஆசீர் அக்ரே ஆசீர் எப்படி இருக்கு, அத்விதீயம் ஆசீர் இதம் சர்வம் இதம் இந்த லோகத்திற்கு பார்க்கிறமே இவைகள் அனைத்துமே அக்ரே சிருஷ்டிக்கு முன்னாடி சதேவ ஆசீர் ஏகமேவ ஆசீர் அத்விதீயம் ஆசீர் ஏகமேவ ஆசீர் அப்படின்னாக்கா உபாதான காரணம் அது ஒண்ணுதான், அதுதான் உபாதான காரணம் மூலப்பொருள். கடத்துக்கு மண் எப்படியோ அது மாதிரி பரமாத்மா. அத்விதீயம் ஆசீர் அப்படின்னாக்கா இன்னொரு நிமித்த காரணம் கிடையாது. லோகத்தில் எப்படி இருக்கு, கடத்தை பண்றவன் குலாலன் புஷவன், ஆனால் கடத்துக்கு மூலப்பொருள் மண் வேற வேறையா இருக்கு. ஆனால் ஜெகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு எப்படின்னாக்கா அவனே மூலப்பொருள், அவனே நிமித்த காரணம் செய்கிறவன், செய்யப்படுவன் அவனே செய்கிறவனும் அவனே அப்படின்றதுனால இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அச்சேதனம்ன்றது வரவே வராது. ஆகவே சேதனம் இந்த சேதனம் தான் காரணம், அதுவும் பரமாத்மா தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினாலும் சொல்றார். இப்ப பாருங்க, ஆதேசாத்மஸ்வசப்தை அணிதர சரணை ஜீவேனோம் அச்சித் கணசிய பிரவேசாத் ஏகஞானேன சர்வம் விதிதமிதிகிரா சர்வதாதாத்மவாச்சா சாகா வித்யாந்தரவே அபி பஹு பவிதா விஸ்வவித் விஸ்வமூர்த்திஹி. ஆதேசம் பிரசாசித்தா, எல்லாத்துக்கும் பிரசாஸ்தாவா நியந்தாவா இருக்கக்கூடிய இருந்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆதேசத்தன் இங்க இருக்கு. அது பிரதானத்துக்கு அன்வயிக்காது. அடுத்தது ஆத்மா, ஆத்மசப்தம் இருக்கு, ஆத்மசப்த கூட சேதனை காந்தமா இருக்கும், அது அச்சேதனத்து சொல்லாது. அதனால அது எங்களுக்கு ஒரு அனுகூலம். அந்த மாதிரி சொம் அபீதோபதி சுசப்தம் இருக்கு, அது இருக்கிறதுனால இந்த சப்தமானது பரமாத்மாவை தான் சொல்லும். நீ சொல்ற மாதிரி பிரதானத்தை சொல்லவே சொல்லாது. அது மட்டும் இல்ல, இவைகள்லாம் எப்படிப்பட்ட சப்தம் தெரியுமா, அனிதர சரணி, வேற கதியே கிடையாது, சரணம்னா கதி, அனன்யதா சுத்தமான சப்தங்கள் இவைகள்லாம். அது வந்து ஆதேய சப்தமோ ஆத்ம சப்தமோ சொம் அப்படின்னு சொம் அப்படின்னு சொம் அப்படின்ற சுசப்தமோ, இது மூணும் பரமாத்மாவைத்தான் இங்க குறிக்கும். இந்த வித்தியில சத்வித்தியில சொல்லப்பட்ட ஆதேய சப்தம் ஆத்மசப்தம் சுசப்தம் இது அனன்யதா சுத்தமான லிங்கம், அன்யதா சுத்தம் கிடையாது, வேற மாதிரி அர்த்தமே இங்க சொல்ல முடியாது, பரமாத்மாவுக்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா சர்வ பிரசாஸ்தா யாரு, பகவான் தான். சர்வ ஆத்மா யாரு, பகவான் தான். எல்லாத்தையும் உடையவன் ஸ்வம் அப்படின்னு எல்லாத்தையும் உடையவன் அவன் தானே, அதனால சுசப்தம் அது. இந்த மூணு இருக்கு, இவையெல்லாம் அனிதர சரணங்களா இருக்கு, அனன்யதா சுத்தமான அனன்யதா கட்டி, வேற கட்டியே கிடையாது அவைகளுக்கு, பரமாத்மா தான் சொல்ல முடியும். அதனால அனந்ததா சித்த லிங்கங்களே உடையது. அது மட்டுமா, சொம் ததை உபதேசா, சொம் சது அப்படின்னு ஐக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. ஐக்கியம் ரெண்டு விதமா இருக்கும், சுரூபைக்கியம் விசிஷ்ட ஐக்கியம். சுரூபைக்கியம் அத்வைதிகள் சொல்றது, ஒரு ஜலத்துல இன்னொரு ஜலத்தை சேர்த்தாக்க ரெண்டும் ஒரே ஜலமா மாறுதுன்னு சொல்றோம். அதுக்கு நாம பதில் சொல்றோம், ஒரு ஜலத்தை ஒரே ஜலமா சேர்த்தாக்க அந்த முதல்ல எவ்வளவு ஜலம் இருந்ததோ அவ்வளவு அளவுதானே இருக்கணும்,
இப்ப பிரம்மத்தோட நாம சேர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா இப்ப ஒரு ஜலம் இன்னொரு ஜலம் சேர்க்கச்ச அளவு அதிகமா போயிடுது, கொஞ்சம் அளவு அதிகமா போயிடவே அப்போ ரெண்டு ஆத்மாக்கள் ஒன்னா இருக்கவே தான் அங்க அதிகமா போச்சு, இல்லைன்னா ஆகாது. அதனால இங்க வந்து இது ஸ்வம் தத்துன்றது சுரூப ஐக்கியம் இல்லை, விசிஷ்ட ஐக்கியம். விசிஷ்ட ஐக்கியம் அப்படின்னு என்ன அர்த்தம், பிரிக்கவே முடியாது. இந்த உடம்பு என் உடம்பையும் என் ஆத்மாவும் பிரிக்க முடியாது, பிரிச்சுட்டா செத்து போயிட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பசு மாடுன்னு எடுத்துட்டு இருக்கோம், பசு மாடு என்ன இது பசு, கருப்பு பசு, இது சிகப்பு பசு அப்படின்னு சொல்றோம். அந்த சிகப்புன்ற தன்மை குணம் அதையும் அந்த ரூபத்தையும் அந்த பசு ஆத்மா இருக்கே அதை பிரிக்க முடியுமா? இது என்ன புஸ்தகம், நீல புஸ்தகம், நீல கலர் புஸ்தகம், அந்த நீலன்ற வர்ணம் இருக்கு அதை பிரிக்க முடியுமோ அப்படி? ஆனா நீல வேறதான், அந்த வர்ணம் வேற, அந்த வஸ்து வேறதான், ஆனா பிரிக்க முடியாவே முடியாததான் இருக்குது. என்னடி சொல்ல போறாரு எல்லாத்தையும் பாஷிக்காரு, சூத்திரகாரன் சொல்றது பாஷிக்காரன் சொல்ல போறாரு அம்சாதி என்ற இரண்டாவது அத்தியாயத்துல. ஆகவே இவர்கள்லாம் எப்பொழுதும் பிரிக்க முடியாதவர்களா இருக்கும். அதான் விசிஷ்ட ஐக்கியம், சேர்ந்தே இருக்கிறது. ரெண்டு வெவ்வேறையா இருந்தா கூட எப்பொழுதும் சேர்ந்திருக்கக்கூடிய விசிஷ்ட ஐக்கியம், இதான் விசிஷ்ட அத்வைதம் அப்படின்னு பேரு. விசிஷ்ட அத்வைதம் பேரு. அதனால துவம் ததைக்கோ உபதேசித்தார், துவம் தது இது ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் சொல்லப்பட்டது, அது விசிஷ்ட ஐக்கியம், விசிஷ்ட அபேதம், விசிஷ்ட அத்வைதம், விசிஷ்ட ஐக்கியம் எல்லாம் சமானார்த்தம். அபேதம் இருக்கு ஆனா விசிஷ்டமா தான் அபேதம். அனன்யாராக வேணாரும் பாஸ்கர் என்ன பிரதமித்தார், சூரியனையும் சூரியனுடைய கிரணங்களையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி நானும் ராகவனும் இருக்கும், வாழ்நாளும் அந்த மாதிரி நாம எல்லாம் அவனும் சேர்ந்திருக்கோம். அதுக்கு ஆனா தொந்ததை தோபதேசார். அதே மாதிரி ஜீவேன ஸ்வேன, ஸ்வேன தன்மை ஆத்மாவாக உடைய ஜீவேன, ஜீவனா ஜீவனால தன்னை ஆத்மாவுடைய ஜீவன், ஜீவனை கொண்டு சாகங்கரணம், சாகங்கரணம், சாகங்கரணம்னாக்க அகம் அப்படின்னு சப்தம், அகம் நான் அப்படின்னு இருக்கு. நான் இந்த என்னுடைய என்னை ஆத்மாவாக உடைய இந்த ஜீவனை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அகங்கரணம் அகம் அப்படின்னு சப்தத்தை இட்டு அப்படின்னு அர்த்தம். தன்னையும் சொல்லிட்டு தனக்கு சரீரமா இருக்கக்கூடிய ஜீவனையும் சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு அனகம் அக அனகம்னா என்ன அர்த்தம், அகம் சப்த வாக்கியம் இல்லை, அனகம்னா அச்சேதனம்னு அர்த்தம். ஏன்னா அச்சேதனம் வந்து அகம் அகம் சொல்லாதே, அதனால அனகமக அகம் சப்தத்துக்கு அர்த்தம் இல்லாதது, அனகம்னா அச்சேதனம். அந்த அச்சேதனத்துல பிரவேசம் பரமாத்மா வந்து ஆனா வந்து அச்சித்கணம், அது அச்சித்கணமா, அச்சித்கணமா இருக்கக்கூடிய அனகம் அகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அகமர்த்த விதரித்தம்னு அர்த்தம், அகமர்த்தத்தை காட்டிலும் விதரித்தமா இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதுல அசித்கணத்திய பிரவேசா, அசித்கணம் அச்சேதன கணம் இருக்கே அச்சேதனங்கள் அது உள்ளெல்லாம் பூர்றது அனுப்பிரவேசம் பண்றது அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்ப என்னாச்சு, அச்சேதனங்கள் அனைத்துலையும் இந்த பரமாத்மா ஜீவாத்மாவை கொண்டு பிரவேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்ட. பரமாத்மா இருக்கான், ஜீவனும் இருக்கான், அந்த ஜீவன் இவனுக்கு சரீரமாக இருக்கான், ஜீவன் ஆக தான் தன்னுடைய சரீரமான ஜீவனை கொண்டு அச்சேதனங்களான சரீரங்கள் அது உள்ள பிரவேசிக்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே தெரிஞ்சுக்கோ நீ சொல்ற பிரதானம் இங்க சொல்லப்படலை, நீ எந்த வித்தியை வச்சு சொல்றியோ அந்த வித்தியில சத்வித்தியை தான் பிரதான வித்தியன்னு சொல்லிட்டு நீ சொல்ற நானும் சொல்றேன். ஆகவே இந்த சத்வித்தியில இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, அதனால இது எங்களுக்கு தான் அனுகூலமா இருக்கு. அது மட்டுமா, ஏகஞானியன ஏக சர்வம் விதம் விதிக்கிறார், ஏக விஜயானு சர்வ விஜயான பிரதிஜை இருக்கிறது. ஏனாஸ்ருதம் சுதம் பகுதி அமதம் மதம் அவிஜாதம் விஜாதம் சியா அப்படின்னு எதை தெரிஞ்சுன்றதுனால எல்லாம் தெரிஞ்சுன்றதாயிடுமோ, விதிதம் சர்வம் விதிதம் அனைத்தும் தெரிஞ்சுக்கப்பட்டதாயிடும். இது கீரா என்ற வாக்கியம் எழுத்து வச்சனம் வாக்கியங்கள் அந்த வாக்கியத்தினாலையும் அது மட்டுமா சர்வ தாதாத்திய வாச்சா ஐதாத்திய விதம் சர்வம் இது அத்தனையும் அந்த பரமாத்மாவையே ஆத்மாவாக உடைத்தா இருக்கிறது. அப்போ பரமாத்மா தான் இவளுக்கெல்லாம் ஆத்மா
சத்தப்த வாச்சியமான பரதேவதை இருக்கேன். அதுதான் இந்த அசேதனங்களுக்கெல்லாம், இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கு. பிரபஞ்சத்துல என்னென்ன இருக்கு? சேதனம் இருக்கு, அச்சேதனம் இருக்கு. இவர்கள் அனைத்துக்குமே ஆத்மாவாக இருப்பான். ஆகவே அவனை ஆத்மாவாக உடைத்தது இறைவன். லோகத்திற்கு சர்வதாசாத்யவாச்சா. இது இங்க ஒன்று சொல்லல, சாகா வித்யாந்தராதே சாகை, வேற சாகைகள்லயும் அப்படி இருக்கு. தைத்திரிய சாகையில சதபோத பிற சதப தத்வா அப்படின்னு இருக்கு. சோகாமித பௌத்தியாம் பிரஜா ஏஏதி அப்படின்னு இருக்கு. தத்வானுத்ராபிஷது சதனுத்ரவிஷ்ய தத் சத்யத்து அப்படின்னு இருக்கு. இப்படி எல்லா குணத்திலையும் அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி பல வித்யைகள்ல அது மாதிரி இருக்கு. பல சாகைகள்ல, பல வித்யைகள்ல எல்லாத்துலையும் அது மாதிரி இருக்கு. ஆதிசத்தினால இங்க சாகா வித்யாந்தராதே, ஆதிசத்தினால புராணங்கள்லாம் இருக்கு. அது விஷ்ணுஸ்தகாசாத் உத்பூதம் ஜெகத்தத்ரைவசஸ்திதம். விஷ்ணுகிட்டேன்னு உண்டாச்சு. அது அப்படிப்பட்ட ஜெகத்தானது அத்ரைவசஸ்திதம், விஷ்ணுகிட்டே இருக்குது. ஸ்திதி சம்யம கர்த்தாசௌ, ஸ்திதி இருக்கிறது, சேர்றது, அதே மாதிரி சிருஷ்டிக்கிறது, எல்லாத்துக்கும் கர்த்தா இவன் தான் இருக்கான். எதுக்கு? அஸ்திய ஜெகதக, இந்த ஜெகத்துக்கு அவன் தான் ஸ்திதி சம்யம கர்த்தா. அதனால ஜெகத்தாவே அவன் ஜெகதோஸ்தி ஜெகத்த அஸ்தி ஜெகதக ஸ்திதி சம்யம கர்த்தா. இந்த ஜெகத்துக்கெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி அது மாதிரி பிரளயம் இதை பண்றவன் அவன் இந்த ஜெகத்துக்கு. அதனால அந்த ஜெகத்தாவே ஆயிடுறான். ஏன்னா அவங்ககிட்டே உண்டாச்சு, அவங்ககிட்டயே ஜெகத்து இருக்கு. அதனால ஜெகத்துன்னு சொன்னாலும் பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லுகிறது. சாகா வித்யாந்தராதேர் அப்படி விதித்தான். அனைத்து சாகைகள்லையும், அனைத்து வித்தியகள்லையும், அனைத்து புராண இதிகாசங்களையும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சாகா நகப்பிரிவு, மீதி உபநகப்பிரிவு எல்லாம் இருக்கு இல்லையோ, அதையெல்லாம் பகு கவிதா. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பகு பவித்தா, பலவாக அவன் ஆகப் போகிறவன். அவன் சிற்று சங்கல்பிக்கிறானே, பகுத்தியாம் பிரஜா ஏஏதி, நான் பலவாக ஆகப் போகிறேன் அப்படின்னு அவன் வந்து சங்கல்பிக்கிறான். அப்படி சங்கல்பிச்சுடவே இந்த பரமாத்மாவானவன் பகு பவித்தா, பகுவாக ஆகப் போகிறவன். விஸ்வவித்து நினைத்த இப்ப பகு பவித்தா அப்படின்றதுனால இந்த இது வந்து லோகத்துக்கெல்லாம் உபாதான காரணம். விஸ்வவித்து லோகத்தெல்லாம் தெரிஞ்சிருந்தவன், சிருஷ்டி எப்படி பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அங்க சொல்லிய சர்வஜ்ய சர்வது சர்வஜான்றது சொல்றா வாக்கி பாஷ்யம். சிருஷ்டி பண்றதுக்கு ஏந்தையே ஞானத்தை உடையவன், அதுக்கு தேவையான ஞானத்தை உடையவன். அப்படி விஸ்வவித்து எஸ் சர்வஜ்ய, விஸ்வத்தையெல்லாம் தெரிஞ்சிருந்தவன், அதை சிருஷ்டிக்கிறதுக்கெல்லாம் ஞானம் உடையவன். சிறது கூடவே விஸ்வமூர்த்தி, இந்த பிரபஞ்சத்தை மூர்த்தியாக உடையவன். மூர்த்தின்னு சரீரம், சரீரமாக உடையவனா இருக்கான். இப்படி சரீரமா உடையவனா இருக்கிறதுனால இந்த பரமாத்மா தான் இங்க சத்சப்த வாச்சியனா இருக்கான். நீ சொன்ன பிரதானம் இல்லை, எல்லாம் விபரீதம். அவனுக்கு அந்த பிரதானத்துக்கு ஆதேசம், பிரசாசனம் பண்ண முடியாது. ஆத்மசப்தம் அன்வயிக்காது, சுசப்தம் அன்வயிக்காது, ஐக்கிய உபதேசம் அன்வயிக்காது. அதே மாதிரி தீவேன சுயன அனுப்பிரவேசம்ன்றது வரவே வராது, அதுவும் வராது. அகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஏக விஞ்ஞான சர்வவிஞ்ஞான பிரதிஜையும் அதுக்கு அன்வயிக்காது. ஏன்னா நீ அது வந்து அது பிரமாண பக்கத்தில் ஒண்ணும் இல்லாது, பிரகிருதி கேவலம் அச்சேதன். அது தெரிஞ்சுட்டா எப்படி இந்த சேதனங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியவே முடியாது. ஆனால் பரமாத்மா தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சர்வதாதாத்மியம், அனைத்துக்கும் ஆத்மாவா இருக்கிறது அப்படிங்கிறது அவரால் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த வாக்கியம் இருக்கு ஐதராத்மியம் தர்மம்னு. அது மட்டும் இல்ல, இதுக்கு சமமாக பல சுருதிகள் உபநிஷத்துக்கள் அதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயம். அது அதே மாதிரி பல வித்யைகள் சொல்லப்பட்டிருக்கு நிறைய பின்னாடி சொல்ல போற பின்னாடி உபநிஷத்தெல்லாம் சொல்ல போற அதெல்லாம் இருக்கிறது. அது புராணங்கள்லாம் அது மாதிரி இருக்கு. இப்படி இருக்கிறது அது மாதிரி பகுவாக ஆகவே முடியாது. அந்த பிரதானத்தினால தானே ஆக முடியாது. லோகத்துல அதை பண்றதுக்கு ஒரு காரணம் தெரியணும் இல்லையோ, ஞானம் இருக்கணும் இல்லையோ, அதுவும் அதுக்கு வராது.
அனைத்தையும் சரீரமாக உடைத்ததாக இருக்க முடியாது. எப்படி முடியாதுனால இந்த இதற்கு பிரதானம் அது சச்சப்த வாக்கியம் இல்லை. ஆகவே சத்துன்னு சொல்றது எது தெரியுமா? இந்த பிரதானத்தை காட்டிலும் வேறான ஒரு வஸ்து இருக்கு. அந்த வஸ்து எதுனாக்க பிரம்மம் பரமாத்மா இப்படின்னா எத்தனையோ பதினெட்டு பதங்களால் சத்து சொல்றது அதுதான் இங்க சொல்லப்பட்டது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல அர்த்தம். ஆக நாலு ஸ்லோகங்கள் இங்க சச்சன் முதல் ஸ்லோகத்துல சங்கரி சொன்னார், இரண்டாவது ஸ்லோகத்துல பூர்வபக்ஷிய பிரதானமா சொன்னார், மூணாவது ஸ்லோகத்துல பூர்வபக்ஷி கேட்ட ஏக விஜயான சர்வ விஜயான விஷயங்கள் எல்லாம் பதில் சொன்னார், நாலாவது ஸ்லோகத்துல சித்தாந்தத்தை சூத்திரங்கள்ல சொல்லப்பட்டு சொல்லப்பட்ட விதமாக அழகா அடிக்கிறார். இப்படி சொன்னதுனால இந்த சத்த வாக்கியமானது பரமாத்மா அச்சேதனத்துக்கு வராது, அச்சேதன சாமான்யம் வராதுன்னு இந்த அதிகரணத்துக்கு சொல்ற. அடுத்த அதிகரணத்துல சேதன சாமான்யம் வரப்போவதில்லைன்னு சொல்ல போற. மீதி இல்லாம விசேஷ விஷயங்களா வரும்போது எப்படின்னு நீங்க முடியறது. சூத்திரார்த்தம் மாத்திரம் எட்டு சூத்திரங்கள், அந்த எட்டு சூத்திரங்களை நாளைக்கு ஆயிரம் இப்ப சொல்ல முடியல, நாளைக்கு விஜயாசிக்கிறேன். அது பாருங்க, ஆதேசாத்மஸ்வசத்தை அணிதர சரணை சொந்ததைக்கியோபதேசார் தேவேன ஸ்வேன சாஹங்கரண மனஹமோம் அஜித்யனஸ்ய பிரவேசார் ஏக ஜானேன சர்வம் விஜிதம் விதிகிறாம் சர்வதாதாத்ம்ய வாச்சாம் சாகா வித்யாந்தராதே அபி பகு பவிதா விஸ்வவித் விஸ்வமூர்த்தி கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.